வணக்கம், என் பெயர் ஜெயலக்ஷ்மி. எங்கள் நிறுவனத்தோட பேர் தவசி ஹெர்பல். நாங்கள் மதுரையில் இருக்கோம். நாங்கள் வந்து 7 வகையான மில்லட்டில் 21 வகையான சோப்புகள் செய்கிறோம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் நிர்மலா காலேஜில் நடந்த மில்லட் எக்ஸ்போ பற்றி தான் பார்க்க போகிறோம். திரு வி ஆர் முத்து இதய நலனியோட சேர்மன் தான் இந்த நிகழ்ச்சியை இனாகரல் பண்ணார். அங்கே நடந்த எல்லா ஸ்டால்லையுமே சார் போய் விசிட் பண்ணார். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதய நலனையோட சேர்மன் வி ஆர் முத்து அவர்கள் நம்ம ஸ்டாலுக்கு வந்திருந்தாங்க. நம்ம தயாரிப்புகளையே பார்த்து அதற்கான விளக்கங்களையும் கேட்டு நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு பிஸ்னஸ் ஜாம்பவான நம்ம நேரில் பார்க்குறதுன்றது ரொம்ப பெருசு. அதுலேயும் அவர் நம்ம தயாரிப்புகளை பார்த்துட்டு அதை நம்ம பேசுகிறத பற்றி விளக்கங்கள் நம்ம கொடுக்குறதையும் கேட்டுட்டு நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அந்த தருணம் வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிகழ்ச்சியாகவும் இருந்துச்சு. திருமதி மல்லிகா பத்ரிநாத். மல்லிகா பத்ரிநாத் மேம நம்ம தமிழ்நாட்டில் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க ஜெயா டிவியில் அறுசுவை நேரம் என்ற சமையல் நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப பிரபலமானவங்க. நிறைய பேர்த்துக்கு மேம பற்றி நல்லா தெரியும். அவங்களோட சமையல் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அவங்க சொல்லித்தர மெத்தட் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். எல்லாருமே ஈஸியாக அவங்கவுங்க வீட்டில் செஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப எளிமையான முறையில் அவங்க சமையல் நிகழ்ச்சி இருக்கும். மேம் வந்து எங்கள் ஸ்டாலுக்கு வந்து பார்த்துட்டு எங்கள் பொருளை பார்த்துட்டு நம்மகிட்ட பேசுனதே வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்ன்னு சொல்ல முடியும். மிஸ்ஸஸ் பிரியா குணசேகரன், ரா ஃபுட்ஸோட மேனேஜிங் டைரக்டர். இவங்க தான் நம்மளோட முதல் கஸ்டமர். மேம் வந்து நம்ம ப்ராடக்டை பார்த்துட்டு நம்ம ப்ராடக்டை வாங்கி நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாங்க. இவங்க வருஷத்துக்கு 136 கோடி ரூபாய்கிட்ட சிறுதானியத்தில் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அவங்க வந்து நம்ம பொருளை பார்க்குறதும் நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். அது எங்களுக்கு ஸ்டாலில் அவங்க மூலிமா வந்து அவங்களே எங்களோட ஃபஸ்ட் கஸ்டமராக வந்தது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான தருணமாக இருந்துச்சு. அது வணக்கம், என் பெயர் ஜெயலக்ஷ்மி. எங்கள் நிறுவனத்தோட பேர் தவசி ஹெர்பல். நாங்கள் மதுரையில் இருக்கோம். நாங்கள் வந்து 7 வகையான மில்லட்டில் 21 வகையான சோப்புகள் செய்கிறோம். அது என்னென்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து தினை வித் பட்டர் சோப்பு, தினை வித் முல்தானி மெட்டி. முல்தானி மெட்டியும் தினையும் வச்சு ஒரு சோப்பு. அதுக்கப்புறம் தினை வித் ஹனி சோப், பீட்ரூட் வித் சாமை சோப். சாமையில் வச்சு சாமை அரிசியை வச்சு பீட்ரூட்டில் சோப் செஞ்சுருக்கோம். வரகு வித் பட்டர் சோப் இது, வரகு வித் ஹனி, சாமை வித் பட்டர்,
ராகி வித் வெட்டிவேர் இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், நல்ல மனமாக இருக்கும். செயற்கையான நறுமணங்கள் எதுவும் இல்லாமல் இயற்கையான நறுமணத்தில் செஞ்சது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது வந்து ஹேண்ட்மேட் சோப்புன்றப்ப வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து இது நமக்கு கொடுக்கும். கம்பு வித் பட்டர் சோப், கம்பு வந்து பொதுவாகவே வந்து நல்லா சன் டேர்னை வந்து ரிமூவ் பண்ணும் ஆற்றல் வந்து கம்புக்கு இருக்குது. நம்ம உடம்புல உள்ள அழுக்குகளை சுத்தம் பண்ணுற இதில் வந்து கம்பு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக செயல்படும், சன் டேர்னை ரிமூவ் பண்ணும், நல்லா பிரைட்டனிங் கொடுக்கும், நல்ல ஸ்கின்னை வந்து நல்லா கலரிங்காக வச்சுருக்கும். கம்பு வித் ஆலோவேரா சோப், இது தினை வித் காஃபி, காஃபியோட அற்புத பலன்கள். எப்படி நம்ம ஒரு காஃபியை குடித்தோம்னா நம்ம உடம்பு வந்து ஒரு புத்துணர்ச்சி பெறுதோ, அதே மாதிரி நம்ம சரும பராமரிப்பிலும் காஃபியோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்னும் வந்து நல்ல புத்துணர்வு பெறும். ராகி வித் ஹனி, இது வந்து தேன் சோப்பு. தேன் சோப்போட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு இயற்கையாகவே ஒரு மாய்ச்சர் கண்டென்ட்டை கொடுக்கும், நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பொலிவாக வச்சுருக்கும், முகத்தில் உள்ள பருக்களை குறைக்கும், பரு துவாரங்களை மறைக்கும், பரு உண்டாகிறதுக்கான கிருமிகளை வந்து அழிக்கிற ஆற்றல் வந்து இந்த தேனுக்கு இருக்குது. இது வந்து ஒரு ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி, இது வந்து நம்ம முகத்தில் உள்ள கிருமிகளை அழிக்கிறதுல இதோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். குதிரைவாளி வித் பட்டர், இது வந்து எப்படின்னா குதிரைவாளியில் இரும்போட கண்டென்ட், இரும்பு சத்தோட கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம ஸ்கின்னுக்கும் வந்து அயன் கண்டென்ட் தேவை. இந்த சோப்பை யூஸ் பண்ணுறப்ப வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் குதிரைவாளி வித் ஹனி, இது வந்து ஒரு ஸ்பெஷல் வகையான சோப்பு. எப்படி வந்து ஒரு களி இதெல்லாம் செய்கிறோம், ஒரு சிறுதானியத்தில் செஞ்சோம்னா அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக வந்து நம்ம கீரை குழம்ப சொல்லுவோம். இந்த சோப்பு எப்படின்னா ராகி வித் முருங்கைக்கீரையில் வந்து செஞ்ச சோப்பு. முருங்கைக்கீரையில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, அயன் சத்துக்கள் இருக்குது. நம்ம சருமத்துக்கும் அந்த சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சோப்பை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சோளம் வித் பட்டர், ராகி வித் டர்மரிக், இதில் வந்து கஸ்தூரி மஞ்சளோட நற்குணங்கள் அப்படியே இருக்குது. எப்படி வந்து மஞ்சள் வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக்காக இருக்கோ, அதே போல் இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம முகம் வந்து நல்லா பொலிவாக இருக்கும், நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். மஞ்சளுக்குள்ள அந்த கிருமி நாசினி பண்புகள் இந்த சோப்பில் மிக அதிகமாகவே இருக்கும். அதே போல் இது வந்து ரோஸ் பயோ என்சைமை வச்சு நாங்கள் செய்கிற சோப்பு. ரோஸ் பயோ என்சைம் செய்கிறதுக்கே வந்து நம்மளுக்கு 90 days ஆகும். அதுக்கப்புறம் இந்த சோப்பு வரகு சோப் செஞ்சுருக்கோம். இந்த இது வந்து எப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரீமியம் வந்து பயோ என்சைமை வச்சு நம்ம தயாரிக்கிற சோப்பு தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரீமியம் சோப்பு. அதே போல் இது வந்து ஒரு ஸ்வீட்டான சோப்புன்னு சொல்லலாம், சாக்லேட் வித் திணை. இது வந்து சாக்லேட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணுறப்ப ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா க்ளோவாக இருக்கும். சின்ன பிள்ளைகளெலாம் ரொம்ப ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவாங்க இந்த சோப்பு. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களும் நம்மளை மாதிரி ஆரோக்கியமான கெமிக்கல் ஃப்ரீ சோப்பை யூஸ் பண்ணுறதுக்கு பழகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக நல்லாயிருக்கும். இது வந்து கோட் மில்க் வித் சோளம், இந்த சோப்பு எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கோட் மில்கில் வந்து நம்ம சோளத்தை வச்சு இந்த சோப்பு செஞ்சுருக்கோம். இது வந்து நல்லா மாய்ச்சராக இருக்கும், நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்லா பிரைட்டனிங் கொடுக்கும், ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டனிங்காக வச்சுருக்கோம். ரொம்ப அழகாக ஆகிறதுக்கு இந்த சோப்பு ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா நம்ம நல்லா அழகாகவும் பொலிவாகவும் இருக்கலாம். இது வந்து கம்பு வித் பட்டர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் வந்து 7 வகையான சிறுதானியத்தில் 21 ஃப்ளேவர்ஸில் வந்து நம்ம சோப்பு பார்த்துருக்கோம். நம்ம இதில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் கொடுக்கலாம். உங்கள் வீட்டுக்கு தேவையாக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் தேவைக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்ககிட்ட சோப்பு வாங்கிக்கரலாம். உங்களுக்கு சோப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான சோப்ஸை எங்ககிட்ட வாங்கிக்கரலாம். எங்களுக்குன்னு தனியாக யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, தவசி ஹெர்பல் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனலில் நாங்கள் எப்படி சோப் செய்கிறோன்னு போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வீட்டில் செய்யணுனாலும் செஞ்சுக்கரலாம், இல்லை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸாக செஞ்சு தரோம். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.